வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவுமே தேவை. ஆக்சிஜன் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிரினம் ஆக்சிஜன் இல்லாமையே உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அது என்ன உயிரினம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்னிகுயா சால்மினிகோலா அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த ஒட்டுண்ணி உயிரினம் தான் ஆக்சிஜன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இது சயின்டிஸ்டாலையும் ஆச்சரியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ்கிற உயிரினங்கள் இந்த பூமியில் கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் பல உயிரினங்கள் இந்த பூமியில் உருவானதாக சொல்லப்படுது. அதனால தான் இப்போ இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஆக்சிஜனை சுவாசித்து உயிர் வாழுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுண்ணி உயிரினம் மட்டும் எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் வாழுது அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டுக்கே புரியாத புதிராக இருக்குது. ஒட்டுண்ணி உயிரினம் அப்படின்னா இன்னொரு உயிரினத்தை சார்ந்து தான் வாழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ஒட்டுண்ணி உயிரினம் சால்மன் மீன்களோட சதைகளில் காணப்படுது. இந்த ஒட்டுண்ணி உயிரினம் ஜெல்லி மீன் அப்புறம் பவளப்பாறை இனத்தை சேர்ந்த உயிரினமாக சொல்லப்படுது. இந்த உயிரினங்கள் ஆக்சிஜனை உள்வாங்கி சுவாசிக்காதான். ஏன் அப்படின்னா இந்த ஒட்டுண்ணிக்கு சுவாசிக்கிறதுக்கான நுண்ணுறுப்புகள் இருக்காதான். அதனால தான் இந்த ஒட்டுண்ணிக்கு ஆக்சிஜன் தேவைப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒட்டுண்ணிங்க சால்மன் மீன்களுக்கு சில நோய்களை உருவாக்குறதாகவும் சொல்லப்படுது. இந்த உலகத்திலேயே இந்த ஒட்டுண்ணிக்கு மட்டும்தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மைட்டோகாண்ட்ரியம் இருக்காதான். அப்புறம் எப்படி இது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி உயிர் வாழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது. அது என்னென்னா, இது ஒரு ஒட்டுண்ணியாக இருக்கிறதாலையும் சால்மன் மீன்களோட சதையில் வாழ்கிறதாலையும் இது அந்த மீன்களோட சதையில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒட்டுண்ணி உயிரினம் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த உயிரினத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்க டெல் அபிவ் யூனிவர்சிட்டியில் இருக்க சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த ஒட்டுண்ணி பற்றின தகவல்களை கடந்த பிப்ரவரி மாதம் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த பூமியில் இருக்க ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ்கிற இந்த ஒட்டுண்ணி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.